சென்னையிலிருந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு சென்ற தமிழ் பேரரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் இயக்குநருமான கௌதமன் மற்றும் அவருடன் வந்த இருவரையும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் சுற்றி வளைத்து போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் கைது செய்யப்பட்ட கௌதமனை போலீசார் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். செய்தி அறிந்த அங்கு சென்ற செய்தியாளர்களிடம் கௌதமன் கிடைத்த அவகாசத்தை பயன்படுத்தி பேசினார். எங்களுடைய தமிழ் மண்ணு தஞ்சை மண்ணில் எங்களுடைய தமிழ் சிற்பிகள் கட்டின எங்களுடைய தமிழர்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்ட எங்களுடைய கோயிலில் நடக்கிற அந்த நீர்த்தெளிங்கிற உடமுழுக்கு அந்த நிகழ்வு, அதில் மதுரை கிளை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின்படி கடந்த 2 நாட்களாக நடக்காமல் தமிழை ரொம்ப கொச்சப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த இறைமொழிக்கு ஒரு ஓரமான இடம் ஒதுக்கப்பட்டது பொறுக்க முடியாத நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறதா இருந்தோம், போயிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட நிலையில் எங்களை விக்கிரவாண்டி பக்கத்தில் செங்குறிச்சி அந்த இடத்துல சுங்கச்சாவடி பக்கத்தில் காவல்துறை எங்களை கைது பண்ணி ஒரு இடத்துல அந்த சுங்கச்சாவடி அலுவலகத்தில் இங்கே வச்சுருந்து எங்கள்கிட்ட இப்போ என்னென்னா அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தினது என்னென்னா அங்கே வந்து கலசத்தில் ஓதுவார்களும் சிவனடியார்களையும் அனுமதிக்கலை. இதுதான் இதுவரைக்கும் இருக்கிற பேருண்மை.